சின்ன கதைத்தான் சுவாரஸ்யமாயிருக்கும் கேளுங்கள் ஒரு வீட்டில் டிடி என்ற எலி தனது இரவு நேர இறை தேட கொண்டிருந்தது வலையை விட்டு தலையை உயர்த்தி பார்த்தது வீட்டின் எஜமானனும் எஜமானியும் ஒரு பார்ச்சலை பிரித்துக் கொண்டிருந்தார்கள் ஏதோ நாம் சாப்பிடக்கூடிய பொருள் தான் உள்ளே இருக்கும் என்று ஆவலோடு பார்த்தது டிடி அவர்கள் வெளியே எடுத்தது ஒரு எலிப்பொறி அதைப் பார்த்ததும் டிடிக்கு மூச்சே நின்று விடும் போல இருந்தது உடனே ஒரே ஓட்டமாக வீட்டில் இருந்த கோழியிடம் போய் சொன்னது பண்ணையார் ஒரு எலிப்பொறி வாங்கி வந்துள்ளார் எனக்கு பயமாக இருக்கிறது கோழி விட்டேற்றியாகச் சொன்னது உன்னை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டிய விஷயம் தான் நல்ல வேளையாய் இந்த எலிப்பொறியால் எனக்கு ஒரு பிரச்சினையும் இல்லை உடனே அது பக்கத்தில் இருந்த வான்கோழியிடம் அதே விஷயத்தை போய்ச் சொல்லியது வான்கோழியும் அதே பதிலைச் சொல்லியதோடு நான் எலிப்பொறியையெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன் என்றது மனம் நொந்த டிடி அடுத்து பக்கத்தில் இருந்த ஆட்டிடம் போய் அதே விஷயத்தைச் சொல்லியது ஆடும் அதே பதிலைச் சொல்லியது அத்தோடு நின்றிருந்தாலும் பரவாயில்லை எலிப்பொறியைப் பார்த்து என்னையும் பயப்படச் சொல்கிறாயா என்று நக்கலும் அடித்தது அன்று இரவு எலிபொரியில் ஒரு பொறித்த மீன் துண்டை வைத்து விட்டு பண்ணையாரும் அவர் மனைவியும் தூங்கப் போயினர் ஒரு அரை மணி நேரத்தில் தமால் என்றொரு சத்தம் எலி மாட்டி கொண்டு விட்டது என்று பண்ணையார் மனைவி ஓடி வந்து எலிபொரியை கையில் தூக்கினாள் எலிக்கு பதிலாக பாதி மாட்டியிருந்த பாம்பு ஒன்று எஜமானியம்மாளை கடித்து விட்டது எஜமானியம்மாளை உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்து கொண்டு ஓடினார்கள் விஷத்தை முறிக்க இன்ஜெக்ஷன் போட்ட பின்னும் பண்ணையார் மனைவிக்கு ஜுரம் இறங்கவேயில்லை அருகில் இருந்த ஒரு மூதாட்டி பாம்பு கடிக்கு பின்னால் வரும் காய்ச்சலுக்கு சிக்கன் சோப் வைத்துக் கொடுத்தால் நல்லது என்று யோசனை சொன்னாள் கோழிக்கு வந்தது வினை கோழி அடித்து சோப் வைக்கப்பட்டது கோழி உயிரை விட்டது அப்போதும் பண்ணையார் மனைவியின் ஜுரம் தணியவில்லை உறவினர்கள் சிலர் வந்தார்கள் அவர்களுக்கு சமைத்து போட வான்கோழியை அடித்தார்கள் வான்கோழியும் உயிரை விட்டது சில நாட்களில் பண்ணையார் மனைவி உடல் நலம் தேறியது பண்ணையார் மனைவி பிழைத்ததை கொண்டாட ஊருக்கே விருந்து வைத்தார் இந்த முறை ஆட்டின் முறை விருந்தாக ஆடும் உயிரை விட்டது நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் டிடி வருத்ததோடு கவனித்துக் கொண்டிருந்தது பண்ணையார் மனைவியின் பாம்புக்கடிக்கு காரணமான எலி தூக்கி பரணில் போட்டுவிட்டார் எலி தப்பித்து விட்டது அப்பாடா நீதி அருகில் இருப்பவர்கள் தனக்கொரு பிரச்சினை என்று வந்தால் என்ன என்றாவது கேளுங்கள் ஏனென்றால் யாருக்கு என்ன பிரச்சினை எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது அடுத்தது அந்தப் பிரச்சினை நமக்கும் வரலாம் அடுத்த முறை நம்முடையதாகவும் இருக்கலாம்